அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலறையில் ஒரு டிஃப்ரெண்டான லஞ்ச் பாக்ஸ் மெனு, காளான் சாதம் எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம சமையலறைக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு காளான் எடுத்து கிளீன் பண்ணி வெர்டிகலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. காளான் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டரோட ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நீளவாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் சேர்த்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, அப்புறமா ஒரு 5 பல் பூண்டு, ரெண்டையுமே ரொம்ப ஃபைனாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம கிளீன் பண்ணி வச்ச காளான இது கூட சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காளான் வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம வந்து ஆல்ரெடி ஹாட் வாட்டரில் போட்டு தான் காளான் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோம். காளான் வந்து 2 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட்டுக்கலாம். காளான் வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டைமில் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் சேர்த்த பொடியோட ரா ஸ்மெல் போகிறது வரைக்குமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த சாஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து கலருக்காக மட்டுமே சேர்க்குறோம். சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே உதிர் உதிராக வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணுன்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து சாதா ரைஸ் தான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நம்ம சேர்த்த ரைஸில் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதத்தோட எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், கம கம்மன் நம்மளோட காளான் சாதம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். அவுட்புட் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த காளான் சாதத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம் வீடு நம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.